பாண்டியன் ஸ்டோர்ஸில் அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். போன ஆட்களை காணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மூர்த்தி வந்து பார்க்குறாங்க. ஜீவா வந்து எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாங்க. மூர்த்தி வீட்டில் வந்து யார்ட்டையுமே சொல்லலை. இப்போ ஜீவா கதை ரெண்டு பேருமே அங்கே வராங்க. தனம் வந்து கேட்குறாங்க, என்ன எல்லாரும் இப்படி இருக்கீங்க, என்னதான் நடந்துச்சு, என்கிட்ட விஷயத்த சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. திரும்ப திரும்ப கேட்கவும் கடன் வந்து சொல்லிடுறாரு. சொல்லும்போது தனத்துக்கு பயங்கர அதிர்ச்சி ஆகுது. நாளைக்கு மறுநாள் கடை ஓப்பனிங் வச்சாச்சு, இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அவங்க பயங்கரமாக அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. அதெல்லாம் அழுகாதீங்க, எப்படியாவது நம்ம இதை சமாளித்து வெளியில் வந்துடலாம், சரியாயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அடுத்து ஜீவா மீனா இவங்க ரூமை காமிக்கிறாங்க. ஜீவா வந்து ரொம்ப கவலையாக இருக்காரு. அப்போ மீனா வந்து சொல்கிறாங்க, நீங்கள் கவலைப்படாதீங்க, எங்கள் அப்பாட்ட ஃபஸ்ட்டு இதை சொல்லுவோம், அவருக்கு பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் தெரியும், நம்ம சொல்லி பார்ப்போம் அப்படிங்கிறாங்க. அப்புறம் இல்லை பரவாயில்ல அப்படின்றாரு ஃபஸ்ட்டு ஜீவா. திரும்பி படுத்து பார்க்குறாங்க, உங்களுக்கு தூக்கமே வரல, திரும்பி புரண்டு புரண்டு படுத்துட்டு யோசிச்சுட்டே இருக்காங்க. நீ வந்து இந்த பிரச்சனையை எங்கள் அப்பாட்ட விட, நான் சொல்கிறேன், நீ வந்து நான் ப்ராப்ளம் சால்வ் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு நீ பட்டுப்புடவை வாங்கித்தரியா அப்படிங்கிற மாதிரி எப்பவும் பேசுகிற மாதிரி மீனா பேசுகிறாங்க. ஜீவா சொல்கிறாங்க, உனக்கு என்ன வேணால் நான் வாங்கித்தரேன், ஆனால் இந்த பிரச்சனையை வந்து இப்போ நம்ம சமாளிப்ப முடியாத பட்சத்தில் நம்ம மாமாட்ட சொல்லுவோம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. நெக்ஸ்ட் சீனில் என்ன நடக்குது அப்படின்னா, நம்ம கதிர் இருக்கார் இல்லையா, அவர் முள்ள அந்த ரூமை காமிக்கிறாங்க. அப்போ கதிர் வந்து ரொம்ப கவலையாக இருக்காரு, புரண்டு புரண்டு படுக்கிறாரு, அவருக்கும் தூக்கமே வரல. அதுக்கப்புறமா லாரியில் வந்து புதுக்கடைக்கு ஜாமான்லாம் வந்து இறங்கிருச்சு அப்படின்னு கால் வருது அவருக்கு. அப்போ இந்த மாதிரி கடை சீல் வச்சிருக்குப்பா, அந்த ஜாமான்லாம் இப்போ எங்கே கொண்டு இறக்குறது அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொல்லும் போது, நீங்கள் சாப்பிட்டீங்களானே அப்படின்னு சொல்லி, நான் எதாவது சாப்பாடு வாங்கிட்டு வரவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கதிர் வந்து கேட்குறேன். இல்லைப்பா நான் இப்போ தான் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லும் போது, இருங்கண்ணே நான் இப்போ வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இவர் போகிறாரு. இதோட தொடரும் போட்டிருக்காங்க. என்ன ட்விஸ்ட் நடக்க போகுது அப்படின்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ்க்கு நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.